குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 7.1, அது அந்த மேம் நடத்தின வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் சந்தேகம் இருந்ததுன்னா கால் பண்ணி கேட்க சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்கல அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் வால்யூம், வால்யூம்னா என்னென்னா கன அளவு. வால்யூம்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பால் வாங்க போகிறீங்க, இல்லைன்னா ஒரு கடைக்கு போகிறோம், எண்ணெய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்களா, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா 1/2 லிட்டர் கொடுங்க, 1 லிட்டர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த பால் 1 லிட்டர் வாங்கி நமக்கு ஒரு ஒரு உருளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பால் போய் கடைசி என்னாங்க ஃபேஸ் ஏரியா அங்கே போய் ஸ்டோர் ஆகி அங்கேருந்து என்னாகும் ரைஸ் ஆகும், அப்படியே மேலே வரும், அது வந்து ஹைட்டு. அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது அதெல்லாம் வால்யூம், வால்யூம்னால் எவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான். எத்தனை லிட்டர் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்லாம் பார்க்குற முடியல, அந்த வால்யூம் கன அளவு எவ்வளவு. அப்போ நம்ம அதை பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். இதில் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக வால்யூம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஷேப்ஸை பொறுத்து மாறும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம்லஸ் முதல்ல எழுதியிருக்கேன், அப்படி முதலே சொல்லியிருந்தால் இருந்தாலும் இப்போ ஃபார்ம்லஸ் எல்லாம் கிளைண்ட்ஸ் நீங்கள் வால்யூம்க்கு உண்டான ஃபார்ம்லாம் மட்டும் எழுதியிருக்கேன். ஆனால் இப்போ வால்யூம் தான் பார்க்கறனால அதை பற்றி தரவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், அதாவது உருளையின் கன அளவு. நமக்கு தெரியும் எல்லாமே இது வந்து கியூபிக் யூனிட்ஸாக வரும் வால்யூம்னு அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால் வந்து இது எல்லாமே கியூபிக் யூனிட்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு தெரியும் சிலிண்டர் இல்லைங்களா, உருளை. இப்போ இதில் பாலை ஊற்றுறீங்க அப்படின்னா இதை பேஸ் ஏரியா இங்கே வந்து ஸ்டோர் ஆகி அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே மேலே வரும் இல்லைங்களா. அப்போ அதுனா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, பேஸ் ஏரியானா பை ஆர் ஸ்கொயர்டு, ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் ஹெச்சு. அப்போ இது வந்து கனளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், ஓகேங்களா. அப்போது பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸுங்கிறது வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு உண்டான ஃபார்முலா. இதே சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டராக மாறும். ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும், இன்னர் ரேடியஸ்னால் அவுட்டர் ரேடியஸ் ஒன்று இல்லைங்களா. இன்னர் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர், அவுட்டர் ரேடியஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் வரும் இல்லையா, அதை வச்சு நம்ம இப்போ போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர்னால் உங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து இன்னர் ரேடியஸ் ஒன்று இருக்குது, அவுட்டர் ரேடியஸ். இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர். இந்த கன அளவில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ஞாபகம், இந்த சிலிண்டருக்கு உண்டான கன அளவு இருக்கும் இல்லைங்களா வால்யூம், அதில் வர அந்த ஆறுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இது ஹெச்எல்லாம் ஹைட்டெல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த ரேடியஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்ளை பண்ண போகிறோம். கன அளவில் மைனஸ் தான் பண்ணணும். அதை நான் எழுதிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் இந்த கொஸ்டினில். சரி, இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இது பை ஆர் ஸ்கொயர்டு, இந்த பையும் அப்படியே வந்துடுது, இந்த ஹெச்சு அப்படியே வந்துடுது. இந்த ஆர் ஸ்கொயர்டு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு போடுறோம். என்னென்னா இங்கே ரெண்டு இருக்குது, இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், ரெண்டு போடுறோம். அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கிங்க. இது ரொம்ப ஈஸி, இந்த கனலும் எல்லாமே மைனஸ் தான் வரும் சரிங்களா. ரேடியஸுங்க செப்பரேட் பண்ண மாதிரி இருக்குது, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு நல்லா பாருங்கள். ஒன்றை வச்சு இன்னொரு ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். இப்போ சிலிண்டருக்கு உண்டான ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஹாலோ சிலிண்டர் எழுதிடலாம். எப்படின்னு பாருங்கள், இது பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்சு பை ஆர் ஸ்கொயர்டு அப்படியே எழுதிடுறோம். இங்கே இந்த ஆர் ஸ்கொயர்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை எழுதி கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஆன் முடிஞ்சது. இது வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டருக்கு உண்டான ஃபார்முலா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா கோன். கோனுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், கோனுங்கிறது வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். 1/3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/3 நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், 3 சம ரேடியஸ் அதாவது ஈக்குவல் ரேடியஸ் இருக்கக்கூடிய 3 கோனுக்குண்டான வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, ஒரு சிலிண்டருக்குண்டான சிலிண்டருக்கு ஈக்குவலாக இருக்குது, ஒரே சேம் ரேடியஸ் உடைய சிலிண்டருக்கு உண்டான ரேடியஸாக இருக்குது, அதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மண்ணெண்ணெய் வாங்கலாம் ரேஷன் கடைக்கு போதுன்னு தெரியும், ஒரு கோன் ஷேப்பில் வந்து ஒரு இது மாதிரி வச்சுட்டு மோந்து ஊற்றுவாங்க. அது மூணு இதை மூணு ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய சேம் ரேடியஸ் இருக்குது அந்த சிலிண்டர் நம்பிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு டயராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இது ரேடியஸ். அப்போது உங்களுக்கு என்னென்ன இதுன்னு தெரியுது அப்படின்னா, 1/3 மூன்று சிலிண்டரோட வால்யூம் கனளவு வந்து, சாரி, மூணு கோனோட கனளவு வந்து ஒரு சிலிண்டரோட கனளவுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அதை 1/3 பார்த்தீங்கன்னா பாருங்கள்,
இது என்னது பையர் ஸ்கொயர்டு ஹெச்சுங்கிறது உருளையினுடைய கனலங்களா, பையர் ஸ்கொயர்டு ஹெச்சு ஒன் தேர்டு. அப்போ வந்து 1/3 பையர் ஸ்கொயர்டு ஹெச்சுங்கிறது வந்து இந்த கோனுக்கு உண்டான ஃபார்முலா, சரியாக நீங்கள் ஞாபகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சொல்லிடுறேன். இப்போ கோனும் ப்ரிஸ்டம் ரெண்டு ஒன்று தான், பாருங்கள் கோனு ப்ரிஸ்டம் ரெண்டு எழுதியிருக்க ரெண்டு சேம், ஒன்றோட ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஃபார்முலா வச்சு எழுதுனீங்க உடனே டைரெக்டாக இதுக்கு உண்டான ஃபார்முலா எழுதிடலாம், ப்ரிஸ்டத்துக்கு உண்டான ஃபார்முலா நீங்கள் எழுதிடுங்க. அதே 1/3 தான், பை தான், ஹெச்சு தான். இந்த ஆரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பாருங்கள் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஈஸியாக ஞாபகிச்சுங்க. 1/3 பை ஹெச், இந்த ஃபார்முலா வரைய தான் கோனுக்கு உண்டானது 1/3 பை ஹெச்ன்ட்டு இந்த ஆர் ஸ்கொயர்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர், எப்படினா நீங்கள் மாற்றிதில்ல, ஈஸியாக ஞாபகிச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 1/3 பை ஹெச்ன்ட்டு இந்த ஆர் ஸ்கொயர்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர் கியூபிக் யூனிட்ஸ், கோன் எழுதுனா பிரிஸ்டத்துக்கு உண்டான ஃபாலம் நமக்கு கிடச்சிடும். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா ஸ்பியர், ஸ்பியர்னு நமக்கு தெரியும் கோலம் இல்லைங்களா, கோலம். இது வந்து கூம்பு தம்ப தமிழ் மீடியம், இது கூம்பு, இது வந்து கோலம் ஸ்பியர்னா. அது வந்து நமக்கு தெரியும் ஸ்பியர்னா ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா 4/3 பை ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ், இது வந்து 4/3 பை ஆர் கியூப். அன்றைக்கே நான் சொன்ன அந்த ஆரஞ்சு பழத்தை ஒழிச்சு வைக்கிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் ஆரஞ்சு பழத்தை வந்து ஒரு சர்க்கிளுக்குள்ளே சேம் ரேடியஸ் சர்க்கிளில் உரிச்சு வைக்கும்போது 4 பார்ட்ஸ்லேயும் ஃபில் ஆயிரும், அதனால் அது வந்து 4/3 பை ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ்னு வரும். இப்போ வந்து இது வந்து இதுக்கு ஸ்பியருக்கு உண்டான ஃபார்முலா இந்த ஸ்பியர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ப்ளீஸ் ஸ்பியரில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரேடியஸ் தான், இது வந்து இன்னர் ரேடியஸ் இது அவுட்டர் ரேடியஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர். அப்போது அந்த ஸ்பியருக்கு உண்டான ஃபார்முலாவில் ஆரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம், பாருங்கள் 4/3 பை இன்ட்டு இந்த ஆர் கியூப் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் போட்டிங்கன்னா கியூபிக் யூனிட்ஸ். இது வந்து ஹாலோ ஸ்பியருக்கு உண்டான வால்யூம்க்கு உண்டான ஃபார்முலா. அதாவது தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா இது ஸ்பியர்னா கோலம், இது உள்ளிடற்ற கோலத்துக்கு உண்டான ஃபார்முலா, ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இதை வச்சு இந்த ஆரை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்துக்குங்க. அனதர் ஒன் இஸ் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியர்னால் தெரியும் ஒரு எலும்பிச்சி மலை இருக்குதுன்னா அது ஸ்பியரு, அதை ரெண்டாக கட் பண்ணால் ஹெமிஸ்பியர், அதில் பாதி அப்போ 4 பாதி என்ன 2, அப்போ 2/3 பை ஆர் கியூப் பாருங்கள். இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பியருங்க, இது ஸ்பியர், இது வந்து ஒரு எலுமிச்சி மலமோ அது ஒரு ஆரஞ்சு பழமோ எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 4/3 பை ஆர் கியூப், இதில் பாதி தான் ஹெமிஸ்பியர், அப்போ பாதியை கட் பண்ணுறோம், அப்போ 4 இருந்ததுன்னா 2 ஆயிரும். அப்போ இது 2/3 பாருங்கள், நியூமரேட்டர் இருக்கிற 4 மட்டும் இது பண்ணிக்கிங்க, 4 பாதி என்ன 2, ஈஸியாக ஞாபகம். அப்போ 2/3 பை ஆர் கியூப் அடைஞ்சது ஹெமிஸ்பியருக்கு உண்டான ஃபார்முலா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாலோ ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர்னால் எப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஆரை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்துக்கங்க, இதை பாருங்கள் ஹாலோ ஹெமிஸ்பியர் ரேடியஸ் மட்டும்தான், இது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அப்போது இந்த ஹெமிஸ்பியருக்கு உண்டான ஃபார்முலாவில் ஆரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க, ரிமைனிங்கில் அப்படியே வரும் 2/3 பை இன்ட்டு இந்த ஆரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் எல்லாமே பாருங்கள், அந்த ஆரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் மைனஸில் தான் இருக்கும் பாருங்கள், இங்கே பாருங்கள் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப், இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப், இங்கேயும் பாருங்கள் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வருது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய நமக்கு உண்டான ஃபார்முலாஸ், இதை நம்ம எப்போவுமே என்னென்னக்கூடாது மறந்துடக்கூடாது, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது எதுக்குண்டான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்குண்டான ஃபார்முலாஸ் ஓகேங்களா.